இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ட்ரில்லிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து டாங்சங் கம்பெனியிலேருந்து 10mm சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரில்லிங் மிஷின். இதை எப்படி இந்த ட்ரில்பிட்டை மாற்றுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த கீ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக அந்த பல்லில் உட்கார வச்சு ஆன்டி கிளாக் வைஸில் ஃபுல்லாக நல்லா திருங்க, அது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த ட்ரில் பிட்டை வந்து ஃபுல்லாக எவ்வளோ உள்ள தள்ள முடியுமோ தள்ளி அந்த கீயை வச்சு நல்லா கிளாக் வைஸில் சுற்றுனீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக டைட் ஆகிரும். டைட்டாகி நல்லா பிடிச்சிக்கும். வந்து ஃபுல் டைட் வைக்கணும், ஏன்னா ஓடிட்டு இருக்கும்போது கலண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளக்கை மாட்டிட்டு இதை ஆன் பண்ணும்போது அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும், அதை நீங்கள் ரைட் சைடில் தள்ளி வச்சிங்க அப்படின்னா அது ரைட் சைடில் சுற்றும், கிளாக் வைஸில் சுற்றும். அதே இது லெஃப்ட் சைடில் தள்ளி வச்சிங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட் சைடில் சுற்றும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்க்ரூவை மாட்டலாம் கலட்டலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ அந்த அடியில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பைக் ஆக்சிலேட்டர் மாதிரி. நீங்கள் மெதுவாக அமுத்துனீங்கன்னா மெதுவாக சுற்றும், ஃபுல்லாக அமுத்துனீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் சுற்றும். அதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூவை மாட்டி பார்க்கலாம். இதுதான் ஸ்க்ரூங்க. இதை வந்து உள்ளே அந்த ட்ரில் பிட்டுக்குள்ளே ஒரு காந்தம் இருக்கும், அதில் வச்சிங்கனாலே மாட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை வச்சு ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு மெதுவாக சுத்த ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடு வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அது ஃபுல்லாக டைட் ஆனதுக்கப்புறம் கையை ஒரு சுண்டு சுண்டும். அதை வச்சு நம்ம அது வந்து மாட்டிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கழட்டும் போது அந்த லிவரை மாற்றி விட்டு லெஃப்ட் சைடில் சுத்தம் போது அதை ஈஸியாக அதை கலட்டி எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில் பிட்டு வந்து செவத்தில் இந்த ஹேமரிங் பண்ணி ஓட்ட போடுற மாதிரி ஒரு ட்ரில் பிட்டு. இந்த பிட்டை மாற்றுறதும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த கீயை வச்சு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ட்ரில் பிட்டை ஃபுல்லாக உள்ளே தள்ளி அதை ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து வலுவலுன்னு இருக்கும், அந்த கிரிப்பு அவ்வளோவா இருக்காது, அதனால் ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு அதை அந்த ஜாப் மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஒரு சுற்று சுற்றணும். அது இப்போ நல்லா கரெக்ட் பாயிண்ட்டாக உட்காந்ததுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ட்ரில்லை போட்டு கொடுத்துரும். இவ்வளோ தான் அதோடய ஒர்க்கு. அதே மாதிரி சில நேரத்தில் ட்ரில் போடும்போது அது மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கலட்டி எடுக்கிறதுக்காக ரிவர்ஸ் ஆப்ஷனு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் ஹேமர் ட்ரில்லுன்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரில்லை வச்சிங்கன்னா சாதாரணமாக ஒரு ட்ரில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஹேமரிங்கில் வச்சிங்க அப்படின்னா செவத்தில் காங்கிரீட்டில் ஓட்ட போகிற செவத்தில் காங்கிரீட்டில் ஓட்ட போடுறதுக்கு அது அந்த ஹேமரிங் மாதிரி அடிக்கும். அது வந்து நீங்கள் அது ஓட்ட போடும்போது தான் அதை ஃபில் பண்ண முடியும். இவ்வளோ தான் அதோடது, வேறு ஒன்றும் இல்லை.